¡Gracias!
அம்மா உனக்கு கமண்டால நாகநாதி அம்மா எங்க கட்ட அழகி வாழும் இடம் அம்மா உனக்கு முக்காட்டாம்படி துறையா உனக்கு மூணாரங்கம் பானாதி அம்மா உனக்கு பாம்பாடி சம்பாறை அம்மா படவிட்டு ரெண்டு கம்பைங்க பத்தினு எனி கோவில் கொண்டா படவீடு அமர்ந்தவாள பரசுராமணியம் பெற்றவாள படவீடு ரேணுகம்பா பத்தினிய வந்திடம்மா அந்த படவீடு விட்டல்லவோ ரேணுகம்மணி பறந்தோடினி வாருமம்மா அம்மணி நாலு பிள்ளை காரியம்மா காரியம்மா காரியம்மா
உனக்கு நாலு பக்கம் கோபீரம்மா, தாய உனக்கு நாலு திக்கும் கவளம்மா. உனக்கு நாலு பக்கம் நாலு கோபீரம்மா, தாய ஒரு நடுவ ஒரு பாலாறு. அம்மா அந்த பாலாறு நேர்கீழக்க அம்மா அது தெரியுதம்மா அந்த ஊத்தங்காடு. அம்மா அந்த ஊத்தங்காட்டி எல்லாம் மாரியா தனி ஊதிருந்த ஒரு மகாளி. அம்மா இக்கர கல்வளம் மாரியா தாக்கர ஊத்தக்காடு. அம்மா அந்த ஊத்தக்காட்டி எல்லாம் அம்மா நீ உதற பலி கொண்டவாள. எட்டு எரும உதரம் எல்லாம் ஏவாக ஓடுதம்மா. அந்த பத்தெரும உதரம் எல்லாம் மாரியா தாங்க பதறியாரு ஓடுதம்மா. அம்மா அந்த ஊத்த காட்டி எல்லையில மாறி மணி உதற பலி கொண்டவாள. ஒரு அம்மல் அப்படி உதிர்ந்து
Thank you.
செல்வி அரவனுக்கு பூஜை அம்மா, முழு நிலவு தெரியுதம்மா. அம்மாடிய திருவக்கர வக்கரகாளி எந்தாயும் சன்னதியில் அந்த முழு நிலவு பூஜையில மக்களுக்கு வரமளிக்க அம்மாடி ஜோதி சுடர் ஒளியே சுடர் ஒளியே சுடர் ஒளியே அம்மா துஸ்தந்த காளி அம்மா காளி அம்மா ஜோதி ஆமா.
பொங்கும் பூமியில் பொங்கும் பூமியில் புத்துருவாகி அம்மா தங்கும் லோகமும் தாயா விளங்கிடும் சங்கை என்ன வளரு அம்மா சரிதிய புறா
தாத்தா மகமாயி அம்மாவா ஆயிரம் கண்ணுடைய திருசூலி மையான எல்லையில மகிமப்பல செய்தவளே அந்த சுடலவனம் கோட்டையில சுத்தி சூடால அம்மா சூழ்ந்திருக்கான் நந்தவனம் சுத்தி சூடால அம்மா சூழ்ந்திருக்கான் நந்தவனம் பக்கம் சூடாலையில அங்காளி நீ படுத்த இடம் நந்தவனம் அங்காளி சுத்தி சூடால அம்மா சூழ்ந்தால் ஒரு நந்தவனம் பக்கம் சூடாலையில அங்காளி அம்மா படுத்த இடம் நந்தவனம் அங்காளி
கொட்டுங்கம்மா நீங்க ஆட்டம் போட்டு ஆடுங்கம்மா ஆனந்த கும்மி கொட்டுங்கம்மா நீங்க ஆட்டம் போட்டு ஆடுங்கம்மா ஆனந்த கும்மி கொட்டுங்கம்மா நீங்க ஆட்டம் போட்டு ஆடுங்கம்மா ஆனந்த கும்மி கொட்டுங்கம்மா நீங்க ஆட்டம் போட்டு ஆடுங்கம்மா மலைய நூறு எல்லையில மருளாடி கொண்டு ஓடி வராள் முப்பூரத்தை ஏற்றவளும் அந்த முக்கன்னி தேவி ஓடி வராள் அங்கமெல்லாம் லிங்கமாக கைலையிலே சிவபெருமானுடன் இடபாகம் அமர்ந்து பூதகணங்கள் புடை சூழ வாழ்ந்த பர்வத ராஜகுமாரியே வரம் வேண்டுவோர்க்கு வாழ்த்தி வரமளித்த தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே உன் திருவடியை வணங்குகின்றேன். பிரம்மனின் வேண்டுதலால் சத்தியலோகம் சென்று சிவனார் மந்திரம் உச்சரிக்க ஐந்து தலை வந்ததை கண்ட பிரம்மனுக்கு ஐந்து தலைவரம் கொடுக்க அதனால் ஆத்திரம் அடைந்தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே உன் திருவடியை வணங்குகின்றேன். பிரம்மனின் ஐந்து தலை கண்டு ஆரத்தி எடுக்க ஆவேசம் கொண்டு அதனால் பிரம்மனுக்கும் சிவனாருக்கும் சண்டை ஏற்பட இருவரில் ஒருவருக்கு மட்டும் ஐந்து முகம் இருக்க வேண்டுமென்று கூறிய தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே உன் திருவடியை வணங்குகின்றேன். பிரம்மனின் ஒரு தலையை சிவனார் கிள்ளி எடுக்க அதை கண்ட சரஸ்வதிக்கு ஆத்திரம் ஏற்பட அதனால் இருவரும் சண்டையிட சரஸ்வதியின் சாபத்தினால் அக்குமணி வக்குமணி கொக்கிறகு அணிந்த தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே உன் திருவடியை வணங்குகின்றேன். சரஸ்வதியின் சாபத்தினால் பூதவடிவம் எடுத்து ஆயிரம் பூதகணங்களுடன் தென்கையிலாயம் வர அதை கண்டு கமல மகாமுனிவர் உனை வேண்ட சாந்த கிழவடிவம் எடுத்த தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே உன் திருவடியை வணங்குகின்றேன். திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு ஈசான்ய மூலை வழியாக வரும்போது பொழுது போகும் நேரமானதால் தாயனூரில் தங்கி முத்துமாலையை அடையாளமாக வைத்து மலையரசனை சோதிக்க புறப்பட்ட தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே உன் திருவடியை வணங்குகின்றேன். உடன் வந்த பூதகணங்கள் பசி என்று கூற அவர்களை பாக்கமலையிலுள்ள அரக்கர்களை அடித்து சாப்பிட அனுப்பி இரவு பூதகணங்களுடன் மலையனூர் வந்து மலையரசனை சோதித்த தாயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே உன் திருவடியை வணங்குகின்றேன்.
மறுநாள் தாயனூரில் முத்து மாலையை எடுக்கும் போது முத்து உதிராதை முத்தாலம்மையாக மாற்றிய பிறகு வரும்போது ஜடை உதிராதை ஜடாமுனியாக்கி பூசாரிகளின் குலதெய்வமாக்கிய தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். ஏரிக்கரையில் வரும்போது பாவாடை ராயனுக்கு தாகம் எடுக்க சாணாரை தண்ணீர் கேட்க அவர்கள் இல்லை என்று உரைக்க கள்ளாவது கொடு என்று கூற கொடுக்க மறுத்த சாணாரை சாபமிட்ட தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். ஏரிக்கரையில் பனை மரங்களே இருக்கக்கூடாது என்றும் சாணார்கள் எல்லாம் வவ்வாலாக போக சாபமிட்ட தாயே, சாணார்களின் மனைவி வருந்தி வேண்ட சாபம் தீர்த்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். ஏரியில் வயல்வெளிகளில் நடந்து வரும்போது மெட்டி கழன்றுவிட தேடி அலைந்த எனக்கே கிடைக்கவில்லையே மனிதர்கள் நிலை என்னவாகும் என்று எண்ணி வயல்வெளிகளை எரித்து சாம்பலாக்கிய தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். ஏரிக்கரையில் பேரீச்ச மரத்தடியில் துர்க்கையம்மன் கோயிலுள்ள இடத்தில் தள்ளாத கிழவியாக அமர்ந்து வீரன் சூரன் உக்ர கர்த்தனுக்கு காட்சி தந்து நொண்டிதாசனுக்கு அருள் தந்து அனைவரையும் காத்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். பொன்னேரியின் ஈசான்ய மூலை சென்று கணவரை காண வடக்கு முகமாக பார்த்து நின்று பிறகு பூங்காவனத்திலே புற்றாக உருவாகி உனை வணங்கி வந்தவர்களுக்கு வாழ்த்தி வரமளித்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். வெளியே வரும்போது பாம்பாகவும் புற்றுக்குள் பெண்ணாக தவம் செய்ய முன்பாக பாதம் பிறகு முட்டி இரு பக்க கண்களுடன் கஞ்சுளி அணிந்து உள்ளே இருக்கும் அன்னையின் பார்வை வெளியே படாமல் அனைவரையும் காத்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். பாவாடை ராயனை அக்னி குளத்தில் நீரெடுத்து வரும்படி கூற அன்னையின் ஆணைப்படி நீரில் கை வைக்க அக்னி ஜுவாலை வீச அதை ஞான கண்ணால் கண்டு சண்ணுமகாமுனிவருக்கு காட்சி தந்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். காசியிலிருந்து வந்த பூரணிக்கு மொந்தையும் கொட்டாங்கச்சி அரிசியும் கொடுத்து என்றைக்கு 3000 பேருக்கு அன்னமிடுகிறாயோ அன்றைக்கே உனக்கு அருள் கிடைக்குமென்று அருள் தந்து உயிருடன் சமாதியாக்கிய தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். அக்ஷய பாத்திரத்தின் உதவியால் உணவுகளை 3 உருண்டையாக்கி பிரம்மனின் சிரசிற்கு 2 உருண்டைகளை போட்டு கண்ணனின் ஆலோசனைப்படி 3வது உருண்டையை சூறையிட்ட தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். சூறையிட்ட உணவுகளை பசி மிகுதியால் பிரம்மனின் சிரம் சாப்பிட அதை கண்டு 1000 கைகளுடன் அண்டத்திற்கும் பூமிக்கும் நின்று 500 கைகளில் பலிதலைகளும் 500 கைகளில் ஆயுதமும் ஏந்திய தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். கருமேகமதை கஞ்சுளி ஆடையாக அணிந்து பிரம்மனின் சிரசை வலது காலில் போட்டு ஆணவத்தை அழிக்க ஏவல் பில்லிப்பை சூன்யங்கள் எல்லையை விட்டு ஓடச் செய்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். அண்டத்திற்கும் பூமிக்கும் நின்று அனைவரையும் அலற வைத்தாய், விஷ்ணுவின் வேண்டுதலால் விஸ்வகர்மா தேரை வடிவமைத்தார், தேவரெல்லாம் தேராக இருப்பதைக் கண்டு அதில் அமர்ந்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன்.
தேவரெல்லாம் தேரிலிருந்து மாயமாய் மறைய பூமிக்குள் அமர்ந்திருந்த உருவோடு பூந்தோட்டத்தில் விழுந்து புற்றாய் எழுந்த பூங்காவன தம்மையான தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன். ஓங்கார வடிவில் அனல் சிங்கத்தில் அமர்ந்து இருந்து ஐந்து பிரம்மமதில் அனைவருக்கும் பெரிய உருவாக காட்சி தந்து தாண்டேஸ்வரரை சிறிய உருவாக செய்த தாயே, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே, உன் திருவடியை வணங்குகின்றேன்.